நமஸ்தே ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எய்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் டுடே வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் லேர்னிங் அ நியூ லெசன் இன் ஹிஸ்ட்ரி லெசன் த்ரீ ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டி ஸோ திஸ் இஸ் தி டாபிக் டுடே அண்ட் தி லேர்னிங் ஆப்ஜக்டிவ் ஆஃப் திஸ் லெசன் இஸ் டு நோ தி லேண்ட் ரெவன்யூ பாலிசி அண்டர் தி பிரிட்டிஷ் ரூல் அதாவது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே நம்மளோட இந்த ரெவன்யூ பாலிசி வந்து எப்படி இருந்துச்சு அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்

லைக் டெக்ஸ்டைல்ஸ் சுகர் இது இது கூடவுமே வந்து அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இருந்துச்சு தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன் இந்தியா திட்நாட் அடாப்ட் அ ப்ரோ இந்தியன் அக்ரிகல்ச்சர் அண்ட் லேண்ட் ரெவென்யூ பாலிசி ப்ரோ இந்தியன் அக்ரிகல்ச்சர்னால் ப்ரோனா அதுக்கப்புறம் ப்ரீனா முன்னாடி ப்ரோனா அப்புறம் சரியா ஸோ அவங்க வந்து ஒரு ப்ரோ இண்டியன் அக்ரிகல்ச்சரை அடாப்ட் பண்ணலை ஓகேவா ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் த்ரீ மேஜர் லேண்ட் ரெவன்யூ அண்ட் தி ஜெனரல் சிஸ்டம்ஸ் இன் இந்தியா ஸோ இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா மூணு சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஸோ என்ன அந்த மூணு செட்டில்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மனென்ட் செட்டில்மெண்ட் மஹல்வாரி சிஸ்டம் அண்ட் தி டியோத் வாரி சிஸ்டம் ஸோ தி எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் தி பிசன்ஸ் லெட் டு தி ரிவோல்ட் இன் தி ஃபியூச்சர் ஸோ அதுக்கப்புறம் நடந்த அந்த பொருளாதார சுரண்டல் சொல்லுவாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிர்சன்ஸ் அதாவது ஃபார்மர்ஸை வந்து ரிவோல்ட் அதாவது புரட்சியெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு தூண்டுதலாக இருந்துச்சு சரியா ஸோ தி லேண்ட் ரெவன்யூ பாலிசி அண்டர் தி பிரிட்டிஷ் ஸோ வி ஹவ் சீன் தே ஹவ் இன்ட்ரடியூஸ்டு தி three uh, settle three systems so first is the permanent settlement it is uh, uh, established by the lord cornwallis that is introduced by the lord cornwallis next is the ryotwari system thomas munro and the mahalwari system it is by the lord william benedict so now we are going to see about the permanent settlement so when robert clive obtained the diwani of bengal bihar and orissa in 1765 தேர் யூஸ் டு பி அன் ஆனுவல் செட்டில்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ சரியா ஸோ அதாவது எப்போ ராபர்ட் கிளைவ் வந்து திவானிங்கிற ஒரு பொறுப்பை ஏற்றாரோ எதுக்கு திவானியா பெங்கால் பீகார் ஒடிசா எப்போன்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஸோ அப்போ அவர் என்ன பண்ணார்னா இந்த ஆனுவல் செட்டில்மெண்ட்டை கொண்டு வரார் வாரன் ஹாஸ்டிங் சேஞ்சிட் ஃப்ரம் ஆனுவல் டு குவான் குவானல் அதாவது ஃபைவ் இயர்லி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சரியா திரும்ப என்ன பண்ணிட்டாங்க ஆன்வலாகவே வந்து அதை கொண்டு வந்துட்டாங்க ஆன்வல்லாம் வருஷத்துக்கு அதுக்கப்புறம் வந்து ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் கொண்டு வந்தாங்க திரும்ப என்ன பண்ணிட்டாங்க அதை ஆன்வலாகவே கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஜூரிங் தி டைம் ஆஃப் கான்வலஸ் டென் இயர்ஸ் அதாவது டெசினல் சொல்லுவாங்க டெசினா டென் இல்லையா ஸோ டெசினல் செட்டில்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த தி இயர் செவன்டீன் நைன்டி த்ரீ ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியா பர்மனென்ட் செட்டில்மெண்ட் பேர் மேட் இன் பெங்கால் பீகார் ஒரிசா வாரணாசி டிவிஷன்ஸ் ஆஃப் உத்திரபிரதேஷ் அண்ட் நார்த் அண்ட் கர்நாடகா விச் ரஃப்லி கவர் நைன்டீன் பெர்சன்ட் ஆஃப் தி டோட்டல் ஏரியா ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அதாவது நம்ம பிரிட்டிஷ் வந்து நம்மளை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அதில் ஒரு நைன்டீன் பர்சன்ட் டோட்டல் ஏரியா கவர் பண்ணுற மாதிரி இந்த பர்மனன்ட் செட்டில்மெண்ட் வந்து இருந்துச்சு ஸோ இட் வாஸ் நோன் பை டிஃப்ரெண்ட் நேம்ஸ் லைக் ஜமந்தாரி ஜிகாதாரி ம மல்குசாரி அண்ட் தி

எவ்வளோ காலத்துக்கு அவங்களோட அந்த ரெவன்யூவை கரெக்டாக பே பண்ணிட்டுருக்காங்களோ அது வரைக்கும் அந்த ஜமீன்தார் தான் ஓனர்ஸ் சரியா ஸோ தி as the agent ஆஃப் தி கவர்மெண்ட் for தி கலெக்ஷன் ஆஃப் தி ரெவன்யூ ஃப்ரம் தி cultivators ஸோ கல்டிவேட்டர்ஸ் கிட்டே இருந்து ரெவன்யூஸை கலெக்ட் பண்ணி இந்த ஜெமீன்தாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கிட்ட ஒப்படைப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஜெமீன்தாஸ் வந்து ஏஜென்ட் மாதிரி இருக்காங்க யாருக்கும் யாருக்கும் நடுவில் நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் இந்த கல்டிவேட்டர்ஸ்க்கும் நடுவில் சரியா ஸோ தி அமௌண்ட் ஆஃப் தி ரெவன்யூ தட் இமஸ் டூ டு பே டு தி கம்பெனி ஃபிக்ஸ்டு அண்ட் உட் நாட் பி ரெய்ட் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ் அதே மாதிரி அவங்க செலுத்த வேண்டிய அந்த வரி பணம்ங்கிறது ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது சரியா ரெவென்யூ ஓகேவா ஸோ அது வந்து ஃபிக்ஸடு தான் இதை வந்து அவங்க எந்த ஒரு சூழலையும் வந்து அதிகரிக்க மாட்டாங்க ஸோ தே கேவ் லெவன் பை டென் ஆஃப் தி ரெவன்யூ கலெக்டட் பை தெம் ஃப்ரம் தி கல்டிவேட்டர் டு தி கவர்மெண்ட் அதாவது இப்போ பதினொன்னில் பத்து சதவீதம் வந்து அவங்க என்ன பண்ணிவிட்டு வாங்கினா கொடுத்துருவாங்க கவர்மெண்ட்டுக்கு சரியா ஸோ நெக்ஸ்ட்டு தி ஜமீன் தாஸ் ஹூட் கிராண்ட் பட்டா டு தி ரியோட்ஸ் பட்டானா என்னென்னு தெரியும் இப்ப இப்போ சொல்கிறாங்களே ரிட்டன் அக்ரிமெண்ட் சரியா எழுத்து மூலயமா வந்து இருக்கிறதுனா பட்டா ஸோ தி ரியோட்ஸ் பிகேம் தி டென்னன்ஸ் டெனன்ஸ்னால் வந்து வாடகைக்கு இருக்கவங்க அந்த மாதிரி சரியா சின்ஸ் தே ஆர் the தி so of ஆஃப் soil பிகாஸ் அவங்க தான் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க ஸோ இவங்க வந்து டெனன்ஸ் மாதிரி வந்து அங்கே இருப்பாங்க பட்டா வந்து வாங்கிட்டா ஆல் ஜடிஷியல் பார்ஸ் வி டேக்கன் அவே ஃப்ரம் தி ஜமீன்தார்ஸ் அதே மாதிரி ஜு ஜுடிஷியல் பவர் எல்லாமே வந்து ஜமீன்தார்கிட்ட இருந்து அவங்க வாங்கிட்டாங்க ஸோ இதோட மெரிட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப so அட்வான்டேஜஸ் ஓகேவா ஸோ இந்த சிஸ்டமில் நிறைய வேஸ்ட் லேண்ட்ஸ் forest ஃபாரஸ்ட் cultivable கல்டிவேபிள் லேண்ட்ஸ் அதாவது வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொன்னோன்னா எதுக்குமே உபயோகம் இல்லாத நிலம் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி ஃபாரஸ்ட் எல்லாமே வந்து கல்டிவேபிள் லேண்டாக மாற ஆரம்பிச்சுது தி ஜமீன்தாஸ் பிகேம் தி ஓனர் ஆஃப் தி லேண்ட் ஜமீன்தாஸ் என்னவா மாறினாங்க அந்த லேண்டோட ஓனர்ஸாக மாறினாங்க தி ஜமீன்தாஸ் வேர் மேட் ஃப்ரீ ஃப்ரம் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ப்ரொவைடிங் ஜஸ்டிஸ் அதே மாதிரி அவங்க அந்த ஜஸ்டிஸை வந்து ப்ரொவைட் பண்ணலை ஓகேவா சாரி தே மேட் ஃப்ரீ ஃப்ரம் தின்னா அவங்க வந்து அந்த ஜஸ்டிஸை ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த உரிமையை வந்து அவங்க கொடுத்தாங்க ஸோ தி ஜமீன்தாஸ் ரிமைண்ட் ஃபேத்ஃபுல் டு தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்த அட் தி சேம் டைம் ஜெமீந்தார்ஸ் வந்து யாருக்கு உண்மையாக இருந்தாங்கன்னா அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு உண்மையாக இருந்தாங்க ஸோ இதே சிஸ்டம் செட்டிவாடாக ஃபிக்ஸ்ட் அண்ட் ஸ்டேபிள் இன்கம் ஃபார் தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டேபிளான இன்கம் வந்து ப்ரொவைட் பண்ணுச்சு சரியா ஸோ லெட் இஸ் கோன் டு தி டிமெரிட்ஸ் நவ் தட் இஸ் தி டிஸ்அட்வான்டேஜஸ் தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஹேட் நோ டெரக்ட் கான்டாக்ட் வித் தி கல்டிவேட்டர்ஸ் அப்படி இருக்கிறப்ப இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் கல்டிவேட்டர்ஸ்க்கும் ஒரு டைரக்ட் கான்டாக்ட் வந்து கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் ஜெமீன்தாஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க கிட்ட அந்த பணத்தை வந்து ரெவன்யூவை கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் கல்டிவேட்டர்ஸ்கும் ஒரு நேரடி தொடர்புங்கிறது இல்லவே இல்லை தி ரைட்ஸ் ஆஃப் தி கல்டிவேட்டார்ஸ் வெரி நோட் அண்ட் தி வேர் லெஃப்ட் அட் தி மர்சி ஆஃப் தி ஜமீன்தாஸ் அதே மாதிரி அவங்களோட உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டு யாரோட உரிமைகள்னு பார்த்தீங்கன்னா கல்டிவேட்டர்ஸ் இருந்தாங்க இல்லையா ஸோ அவங்களோட உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டு எதுவோ அதாவது ஜமீன்தாஸோட அந்த பாவம் பார்த்து விடுவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து அவங்க இருக்க ஆரம்பிச்சாங்க தி பிசன்ஸ் வியர் அல்மோஸ்ட் டீட்டைல் அஸ்தி சர்வ்ஸ் ஸோ அவங்கள எப்படி தான் நடத்துனாங்கன்னா ஒரு கொத்தடிமை அப்படின்லாம் சொல்லுவாங்களே அடிமைகளாக தான் வந்து அவங்க நடத்துனது தி சிஸ்டம் வாஸ் மேட் தி ஜமீன்தாஸ் and தி luxurious அதாவது ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை ஜமீன்தாஸ் வந்து லீட் பண்ணாங்க Many conflict between the ஜமீன்தாஸ் and the peasants arose in the rural Bengal. So, அப்படி பார்க்கும் போது பெங்கால் ரீஜியனில் இந்த ஜமீன்தாஸுக்கும் பிசன்ஸுக்கும் நடுவில் நிறைய சண்டைகள் வந்து உருவாச்சு சரியா ஸோ இவ்வளோ நேரம் நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் வி ஹாவ் சீன் அபவுட் தி பர்மனன்ட் செட்டில்மெண்ட் சரியா ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ரியோத்வாரி சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ திஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை தாமஸ் மூன்டோ அண்ட் தி கேப்டன் ரீட் இன் எயிட்டீன் டுவெண்ட்டி சரியா ஸோ எந்தெந்த ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா தி இன்ட்ரடியூஸ் தி ரியோத்வாதி சிஸ்டம் இன் தி ஏரியாஸ் ஆஃப் மெட்ராஸ் பாம்பே பால்ச பேசம் அண்ட் கூர் ப்ரொவின்சஸ் ஆஃப் தி பிரிட்டிஷ் இந்தியா ஸோ இந்த ஒரு சிஸ்டம் படி தி ரேட்ஸ் ஆஃப் தி ஓனர்ஷிப் வாஸ் ஹேண்டல் ஓவர் டு தி பிசன்ஸ் அதாவது இந்த ஓனர்ஷிப் வந்து யார் கைக்கு போயிடுதுன்னா பெசன்ஸ் கைக்கே போயிடுது ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கலெக்டட் தி டாக்ஸஸ் டைரக்ட்லி ஃப்ரம் தி பெசன்ஸ் ஸோ பர்மனென்ட் செட்டில்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தேர் விகம் அன் ஏஜென்ட் டூனஸ் தி ஜமின் தாஸ் ஸோ பட் இன் தி ரியோத் வாரி சிஸ்டம் தி ரெவன்யூ இஸ் கலெக்டட் டைரெக்ட்லி பை தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஃப்ரம் தி பிசன்ஸ் சரியா ஸோ இனிஷியலி ஒன் ஹாஃப் ஆஃப் தி எஸ்டிமேட்டட் ப்ரொடியூஸ் வாஸ் ஃபிக்ஸ்டு அஸ் தி ரென்ட்டு ஸோ திஸ் அசஸ்மெண்ட் வாஸ் ரெடியூஸ் டு தி ஒன் தேர்ட் ஆஃப் தி ப்ரொட்யூஸ் பை தாமஸ் மூட்டோ ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு எவ்வளோ லாபம் வருதோ அதில் பாதியை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா தாமஸ் மூன்றோ வந்த பிறகு மூணில் ஒரு பங்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணாங்க தி ரிவென்யூ வாஸ் பேஸ்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் சாயில் அண்ட் தி நேச்சர் ஆஃப் தி க்ராப் ஸோ இந்த ஒரு ரெவென்யூ வந்து எதை பொறுத்து இருக்கும்னா அந்த மண்ணோட வளத்தை பொறுத்தும் அந்த பயிரை பொருத்தும் வந்து இருக்குது ஸோ ரென்ஸ் வுட் பி பீரியாடிக்கலி ரிவைஸ்ட் ஜெனரலி ஆஃப்டர் டுவெண்ட்டி டு தேர்ட்டி இயர்ஸ் தி பொசிஷன் ஆஃப் தி கல்டிவேட்டர்ஸ் பிகம் மோர்ஸ் செக்யூர் அதே மாதிரி இப்போ கல்டிவேட்டர்ஸ் வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு சூழலில் இருந்தாங்க

சதன் ஃபீச்சர் தான் அதாவது டேரெக்டாக அந்த செட்டில்மெண்ட் வந்து பிரசன்ஸுக்கும் அதே மாதிரி இங்கிலீஷர்ஸ்கிட்டயும் வந்து டேரெக்டாகவே நடந்துச்சு நடுவில் எந்த ஏஜென்ட்டும் இல்லாமல் மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபீல்ட் அண்ட் அண்ட் எஸ்டிமேட் ஆஃப் ப்ரொடியூஸ் வாஸ் கேல்குலேட்டர் அதே மாதிரி அந்த நிலத்தோட அளவு எவ்வளோ அதே மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால்குலேட் பண்ணாங்க கவர்மெண்ட் ஃபிக்ஸ்டு தி டிமாண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் தி ப்ரொடியூஸ் அதே மாதிரி அந்த டிமாண்டும் வந்து மாறுச்சு

அந்த மெயின்டெனன்ஸ் வந்து அவங்களுக்கு நல்லா இல்லை சரியா பண்ண முடியல ஸோ அண்டர் தி சிஸ்டம் தி கவர்மெண்ட் எக்ஸ்ப்ளாய்டடட் தி ஃபார்மஸ் இன்ஸ்டட் ஆஃப் தி ஜமீன்தாஸ் ஸோ இந்த ஒரு சிஸ்டம் மூலயமா கவர்மெண்ட் வந்து ஜமீன்தாஸுக்கு பதிலாக ஃபார்மர்ஸை சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க சரியா ஸோ திஸ் இஸ் அபவுட் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி ரியோத் வாரி செட்டில்மெண்ட் ஸோ லெட் அஸ் லுக் வாட் வி ஹவ் சீன் டுடே ஸோ அப்படி பார்க்கும்போது தி லேண்ட் ரெவன்யூ பாலிசி தே ஹவ் இன்ட்ரடியூஸ் தி த்ரீ சிஸ்டம் இல்லையா ஃபஸ்ட் இஸ் தி பர்மனென்ட் செட்டில்மெண்ட் செகண்ட் இஸ் தி ரியோத்வாரி சிஸ்டம் தேர்ட் ஒன் ஹஸ் தி மஹல்வாரி சிஸ்டம் ஸோ யார் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் இஸ் இன்ட்ரடியூஸ்டு பை தி லார்ட் கான்வாலஸ் ரியோத்வாரி இஸ் பை தாமஸ் மூன்ரோ அண்ட் மஹல்வாரி சிஸ்டம் இஸ் பை தி லார்ட் வில்லியம் பெனடிக் சரியா ஸோ அதில் நம்பர் ரெண்டு பற்றி இன்னைக்கு பார்த்தோம் சரியா வீ ஹாவ் சீன் அபவுட் தி பர்மனன்ட் செட்டில்மெண்ட் அண்ட் தி ரியோத்வாரி சிஸ்டம் சரியா So, இது ரண்டுத்து பத்தி நம்ப இன்னைக்கி வந்து discuss பண்ணிருக்கும் இல்லையா? So, in our next session, we will discuss about the upcoming topics. சரியா? So, hope students, you have understood the today's class will. So, wait for the next session. So, thank you students.